பெங்களூரிலிருந்து பொள்ளாச்சி நோக்கி வந்து கொண்டிருந்த எஸ்ஆர்எஸ் என்ற தனியார் பேருந்து இன்று அதிகாலை சேலம் பட்டர்ஃபிளை பாலத்தின் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. சுமார் 30 அடி பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 16 மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்தனர். பேருந்தில் பயணம் செய்த பொள்ளாச்சியைச் சேர்ந்த தனசேகர் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் சேலம் மாநகர காவல் ஆணையர் சங்கர், துணை ஆணையாளர்கள் தங்கத்துறை, சியாமலா தேவி விரைந்து சென்று படுகாயமடைந்தவர்களை உடனடியாக மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் ரோஹிணி தலைமையில் அதிகாரிகள் உடனடியாக பேருந்தில் இருந்தவர்களை மீட்டனர். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ட்ராவல்ஸ் லக்ஸுரி பஸ் வந்து காலையில் அரௌண்ட் 4 AM சுமார் வந்து அந்த ஃப்ளைஓவரில் இருந்து தவறி கீழே விழுந்துருக்குது. தப்பல் ஆகி அப்செட் ஆகி வந்து கீழே விழுந்துருக்கு. இதில் வந்து 15 பேர் வந்து இன்ஜுவர்டு ஆகியிருக்கிறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் இதில் வந்து இருந்து விட்டார். இந்த 14 பேர் வந்து ஜிஹெச்சில் வந்து ஆல் அவுட் ஆஃப் டேஞ்சர், எந்த ஒரு பிரச்சனை இல்லை. 4 பேருக்கு மட்டும் மைனர் ஃப்ராக்சர்ஸ் இருக்குது. மற்ற எல்லாருமே வந்து ஓட்டி பார்த்துட்டு போயிருந்தது. ஒரு குழந்தை மட்டும் அவங்களுடைய அம்மா கூடவே இருக்கிறாங்க. அதனால் வந்து அந்த குழந்தைக்கு வந்து பார்க்கறதுக்காக அவருக்கு எதுவுமே இன்ஜுரி இல்லை, பார்க்கறதுக்காக அறிந்த அறிவிப்பு பண்ணியிருக்கோம். இந்த ஆக்சிடெண்ட் நடந்த உடனடியாக கிரேன்ஸு, ஆம்புலன்ஸு மற்றும் மற்ற அனைத்து போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் மற்றும் மற்ற அனைத்து ஆஃபீஷியல்ஸ் வந்து உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணதுனால இந்த ஆக்சிடென்ட் வந்து வரக்கூடிய கேஷுவல்டிஸ் வந்து தவிர்க்கிறது நமக்கு வந்து ஒரு சசிவு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பார்சல் நிறைய இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸில் வந்து பார்சல் அதிகளோடு வைக்கிறதுனால தான் அந்த ஹோல்டிங்கில் மாதிரி ஆக்சிடென்ட் ஆகுது. அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க வைக்கிறது. இனிமேல் இந்த ட்ராவல்ஸ் பஸ்ஸில் ஜென்ரலி பேசஞ்சர் பஸ்ஸாக கருத்தில் கொண்டு அந்த அளவுக்கு வந்து வெயிட்டு ஓஸ் மற்றும் பேசஞ்சர் பஸ் இருக்கக்கூடிய பஸ்ஸில் கூட இந்த பார்சல்ஸோ அதனுடைய எடை அதனுடைய வந்து ஓவர் பர்டன் ஏதாவது ஓவர்லோடிங் இருக்கிறதாங்கிறது நம்ம டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஷியல் சைடில் வந்து நம்ம போலீஸ் ஆஃபீஷியல் சைடில் இன்னும் கொஞ்சம் இந்த ரெகுலேஷன் வந்து ஸ்ட்ரிக்டாக பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு வயலேஷன்